வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டி கலர் செட்டு குடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு குடைக்கும் நான் வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நான் வந்து போட்டிருக்கேன். 5 ரோல், 3 ரோல், 1.5 ரோலாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி 5 செட்டு வந்து நான் போட்டிருக்கேன், 5 செட்டு போட்டிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே வந்து சென்னையில் இருக்கவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த கூடைகள் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மந்த் டைம் கொடுத்தாங்க. நான் அதுக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். கூடைகள் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. கூடையை பார்த்தாலே தெரியும் நல்லா நீட்டாக இருக்குது. கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து அவங்க சொன்னது தான். இப்போ அந்த கூடைகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து 5 ரோல் கூட. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு 9.5 அடியில் 38 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 17 லைன் நான் போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து 35 லைன் நான் போட்டிருக்கேன். 1 லைன் உள்ள மடக்கி சொருகி இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி சொருகிறப்ப நல்லா ஃபுல்லாக சொருகிருங்க மிச்சம் இருக்க வயரை. அப்போ தான் கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடை நாட்ஸ் பார்த்தீங்களா எப்படி நல்லா டைட்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டால் தான் பெரிய கூடை போடுறப்ப நம்மளுக்கு தொலதொலன்னு இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அவுட்டர் வயர் வந்து 14 அடியில் 2 வயர் எடுத்திருக்கேன். இன்னர் வயர் வந்து 7 அடியில் எடுத்திருக்கேன். இது பெரிய கூடன்றனால கைப்பிடி கொஞ்சம் கீழேருந்து இறக்கி போட்டிருக்கேன். இது ஷோல்டரில் போடுற மாதிரி தான், அதனால் ஹேண்டில் வந்து லாங்காக போட்டிருக்கேன் நான். கலர் காம்பினேஷன் வந்து 3 கலர் தான் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 ரோல் கூடையை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து 8 அடியில் 30 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 13 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஹைட் வந்து 29 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஹேண்டில் மெஷர்மெண்ட் வந்து 12 அடியில் 2 வயர் எடுத்து போட்டிருக்கேன். உள்வேர் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கூடைகளுக்கு ஹேண்டில்லாம் பாருங்களேன், எல்லாமே சிங்கிள் கலரில் தான் நான் போட்டிருப்பேன். டபுள் கலர் யூஸ் பண்ணல. அவங்க என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் ஹேண்டில் எப்படி போடணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதே மாதிரியே நாங்கள் போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி பெரிய கூடைகள் போடுறப்ப ஹேண்டில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. இப்போ அடுத்து 1.5 ரோல் கூடையை பற்றி பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து 5.5 அடியில் 20 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன், மேலே ஹைட் வந்து 19 லைன் நான் போட்டிருக்கேன். இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் வந்து 8 அடியில் 2 வயர் எடுத்து ஹேண்டில் போட்டிருக்கேன் நான். உள்ளே வந்து ஹேண்டில் எப்பயுமே சொருகிறப்ப நேர் வாக்கில் சொருகாமல் சைடு வாக்கில் சொருகினீங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் நல்லா தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அவுந்து வந்துடாது, பிரிஞ்சுலாம் வந்துடாது. இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருந்தாலும் 8940005901க்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.